தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஓபிஎஸ் இபிஎஸ் இரு அணிகள் மோதல் ஏற்பட்டதில் இபிஎஸ் அணியினர் மீது மட்டும் பொய் வழக்கு போட்டதாக எடப்பாடி பழனிசாமி அணியினர் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக காவல்துறை மீது புகார் தெரிவித்தனர். சின்னமனூர் அனைத்து அண்ணாதிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் சின்னமனூர்ல வந்து ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கினதுலேருந்து சின்னமனூர் வலுவான அண்ணாதிமுகவை இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் இபிஎஸ் குரூப்பில் அண்ணா உறுத்தினர் அண்ணாதிமுகங்கிற போர்வையில் வலுவாக வளர்க்கின்ற நோக்கத்தில் அதை செயல்படுத்தி இருக்கும்போது ஓபிஎஸ் கட்சியை விட்டு பிரித்ததுனால அவர்களுடைய உறவுங்கிற கோணத்தில் சில பேர் வந்து மது போதையில் அனைத்திந்திய அதிமுக என்ற பிச்சைக்கணி தலைமையில் இயக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து அடிக்கடி தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி, ஒரு அணியில் தானே இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ரெண்டு மூணு முறை அவர் முறைப்படி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பினது போது மூணாவது முறை வலுவான மது போதையில் தள்ளமாடி வந்து இருக்கவர்களை தாக்கக்கூடிய முயற்சியில் செயல்பட்டு வந்து ஆஃபீஸவே அழிச்சு நொறுக்கியிருக்காரு. அந்த டைமில் சிலம்புங்கிற பையன் பயிருந்திருக்காரு, அவர் வலுவும் அவர் தாக்கியிருக்காரு. தாக்கியிருந்தாலும் பரவாயில்ல, உறவுக்காரர் தானே, பின்னாடி கட்சி சரியாக போயிடும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் வந்து எந்த விதமான பொய் புகாரும் கொடுக்காம அவங்களவே சமாதானப்படுத்தி அனுப்பிச்ச பிறகுமேவும் மேற்கொண்டு நாங்கள் அசால்ட்டாக இருந்தோன்ன காவல்துறையில் போய் எங்களை அடித்தாங்க, மிதித்தாங்க, பொம்பளையும் தாக்குனாங்க அப்படின்ற கோணத்தில் போய் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பின்னணி ஒன்று ஓபிஎஸோ அவருக்கு ஆதரவான எந்த ஒரு அணியோ எந்த கட்சியோ முழுசாக செயல்பட்டுக்கிட்டு போலீஸ் மூலியமாக அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து நாலு பேர் மேலே கேஸை கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்துட்டாங்கல்ல, நாங்கள் இல்லைன்னு மறுத்து சொன்னாலும் போலீஸ் கேட்கறதுக்கு இல்லை. நம்மளும் பாதிக்கப்பட்டதே நம்ம, ஆனால் பாதிப்பில்லாத போய் சிஹெச்ல போய் ரெக்கார்டு பண்ணி அங்கே இருந்துக்கிட்டு இப்போ போலீஸ் மூலியமாக டார்ச்சர் பண்ணுறதுனால போலீஸ் அந்த வழக்கை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தெரியலை. இப்போ வீடியோ ஆதாரம்லாம் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் உண்மையான புகார் தான், நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் மாலையில் 4 மணிக்கு கொடுத்து இன்னைக்கு மதியானம் நைட்டு 9 மணி வரைக்கும் எங்கள் எஃப்ஐஆர் பதியவும் இல்லை, எங்கள் மனு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. ஏன்னா இது அரசாங்கத்தினுடைய மெத்தனை போக்க காட்டுதா, இல்லை ஓபிஎஸ் அணியினுடைய சாதகமான ரிப்போர்ட்டு பொருளாதார ரீதியாக ஏதோ அவங்களுக்கு செயல்படுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியலை. உண்மையிலே பாதிக்கப்பட இந்த நிலை நீடித்தால் அரசியலவர்கள் சாதாரண குடிமக்கள் எந்த அளவுக்கு செயல்பட முடியும்?